நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரீதியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, வருகிற அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து, ஒன்றாக இணைந்து மத நல்லிணக்கத்தையும் மக்கள் ஒற்றுமையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மனித சங்கிலி நிகழ்ச்சியானது நடத்த இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்புக்கான சங்கமும் பங்கேற்கிறது. இந்த மனித சங்கிலி ஏன், இதில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழகம் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் கூட, பொதுவாக மக்கள் சமத்துவத்துடனும் சகோதரத்துடனும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்கிற பாகுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் சில அமைப்புகள் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடாது, ஜாதிய மோதல் வர வேண்டும், மத மோதல் வர வேண்டும், அதன் மூலமாக நாம் குளிர்காய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் மத பிரச்சனையை கிளப்புவதற்காகவும் ஜாதி பிரச்சனையை கிளப்புவதற்காகவும் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திலே குறிப்பாக தந்தை பெரியார் மண், ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்த மண், இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணிலே மக்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், சகோதரத்தோடு இருக்க வேண்டும், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கம் என்பது அனைவருடைய மனதிலும் உருவாகி இருக்கின்ற சூழ்நிலையிலே இதுபோன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய வேலைகள் என்பது தமிழகத்தை சுடுகாடாக்கிவிடும் என்கிற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருப்போம். இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் என்பது மட்டுமல்ல, அனைத்து வகையான பிரிவினரையும் நாம் ஒன்றிணைத்து ஒன்றாக நாங்கள் இருக்கிறோம். மதவெறிக்கு எதிராக, ஜாதி வெறிக்கு எதிராக நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற வகையிலே வருகிற 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக இணைந்து மனித சங்கிலி நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இதில் போய் எதுக்கு மாற்றுத்திறனால் நீங்கள் கலக்குறீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு கேள்விடும். பொதுவாகவே வன்முறைகள், அது மத வன்முறையோ அல்லது தனிநபர் சார்ந்த வன்முறையோ, ஒரு வெட்டுக்குத்து அடிதடி கலவரம் வருகிறது என்றால், அங்கே இந்துவால் முஸ்லீம் பாதிக்கப்படுகிறானா அல்லது இந்துவால் கிறிஸ்டின் பாதிக்கப்படுகிறாரா அல்லது முஸ்லீமால் இந்து பாதிக்கப்படுகிறானா என்பது அல்ல இங்கே விஷயம். எந்த கலவரம் ஏற்பட்டாலும், எந்த வன்முறை ஏற்பட்டாலும், அதில் முதலில் உருவாக்கப்படுவது மாற்றுத்திறனாளிகள். கலவரத்தால் பாதிக்கப்பட்டு கைகளை இழந்து, கண்களை இழந்து, கால்கள் துண்டிக்கப்பட்டு ஒரு நடைப்பிணமாக வாழக்கூடிய சமுதாயம் உருவாகும். உயிர் போயிடுச்சுன்னா, ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உயிரை விட மேலாக நாம் வாழுகிற போது ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிக்கக்கூடிய வகையிலே பல்வேறு வகையிலே மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கப்படுகிறார்கள். நம்முடைய, குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புமைக்கான சங்கத்தினுடைய நோக்கமே மாற்றுத்திறனாளிகள் இல்லாத சமுதாயத்தை படைக்க வேண்டும். அதற்காக மருத்துவத்துறையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத தசைச்சிதை நோயாளிகள், மூளை வளர்ச்சி குன்றியவர்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் உள்ளிட்டவற்றை விஞ்ஞானிகள் முழு முயற்சி செய்து உருவாக்க வேண்டும். இந்த கால்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிமையாக வெளிநாடுகளில் இருப்பது போன்ற பல்வேறு விதமான சாதனங்கள் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்த வேண்டும். காதுகளாத, வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் சொல்வது மற்றவர்களுக்கு புரியவில்லை என்பதற்காக, அந்த அவர்கள் சொல்வதை அனைவருக்கும் புரிந்து கொண்ட வகையிலே எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான கண்டுபிடிப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் இல்லாத சமுதாயத்தை, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவரை அவர்களோடு இணக்கமாக ஒன்றாக வாழுகிற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்குது. நாம் அதுக்காகத்தான் தொடர்ந்து பாடுபட்டுருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கலவரம் என்பது, இந்த மத மோதல் என்பது வட இந்தியாவில் நடக்கிறது போல, பல மாநிலங்களில் நடப்பது போல தமிழகத்தில் நடைபெற்றால் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கப்படுவார்கள். அவ்வாறு உருவாக்கப்படுகிற மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய குடும்பமும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்கிற அடிப்படையில் மத நல்லிணக்கத்தை உருவாக்கவும், சமூக பதற்றத்தை தணிக்கவும், மக்கள் ஒற்றுமையை பேணி பாதுகாக்கவும் பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள்,
உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்களும் கரம் கோர்ப்போம் என்கிற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் எங்கெல்லாம் இதுபோன்ற மனித சங்கிலி நிகழ்ச்சி நடத்துகிறதோ அங்கெல்லாம் நாமும் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய சங்கத்தினுடைய மாநில குழு அறைகளுக்கு இணங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, கொடைக்கானல், திண்டுக்கல் ஆகிய மூன்று மையங்களில் இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக பழனியிலும் திண்டுக்கல்லிலும் இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மையத்திலும் 500 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் என்பது விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சியிலே பழனியில் எனது தலைமையிலும், திண்டுக்கல்லில் மாவட்ட தலைவர் ஜெயந்தி தலைமையிலும், திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஆகிய நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம். நீங்களும் இதுபோன்ற அமைதியை விரும்பி, சமாதானத்தை விரும்பி, மத நல்லிணக்கத்தை விரும்பி நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும். இதுபோன்று மனித சங்கிலிகள் நடத்துகிற போது அந்த மத மோதலை தூண்டுகிற, வன்முறையை தூண்டுகிற அமைப்புகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமையும். நீங்கள் 50 பேரை திரட்டினால் நாங்கள் 50,000 பேரை திரட்டி இந்த மத வன்முறைக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக இணைந்திருப்போம் என்று சொல்லி நடக்க இருக்கின்ற இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் பங்கேற்கிறது என்பது பெருமை மிகுந்த விஷயம். அந்த பெருமை மிகு நிகழ்ச்சியிலே எவ்வளவோ நாம் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், எவ்வளவோ இயக்கங்களை நாம் நடத்தியிருக்கிறோம், ஆனால் முதல் முறையாக மக்கள் ஒற்றுமைக்காகவும் மனித நேயத்திற்காகவும் மத வன்முறையை தடுப்பதற்காகவும் நடக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் உங்களுடைய எவ்வளோ உடல் உபாதைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் பட்ட கஷ்டங்களும் நாம் பட்ட துன்பங்களும் இனி ஒருவர் படக்கூடாது என்கிற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நண்பர்களே, இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.